ஓம் முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். குரு சந்திரன், குரு சந்திரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, சந்திரன் இருக்கிறதுல குரு இருந்தால் சந்திரன் இருக்கிறதா ராசியாக இருக்கும், அப்போ நீங்கள் ராசியாக எடுத்துக்கலாம். குருவும் சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்கிறேன். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னா அவங்க வந்து அம்மா பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத விட அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகள ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளைன்று. அதாவது குரு சந்திரன் சேர்க்கை வந்து குரு சந்திர யோகம், அதாவது குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுக்கறது, குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது, இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த யோகத்தை செய்யும். பின்னால் தோஷத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கிரகம் வந்து ஒரு யோகத்தை செய்ய ஆரம்பிச்சதுன்னா பின்னால் வந்து அதுக்கேற்ற நிகரான தோஷத்தைக்கு யோகத்தை செய்யும்போது தோஷத்தையும் சேர்த்தான் செஞ்சுக்கிட்டு வரும். இதுதான் அமைப்பு. சரி, இந்த குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க அந்த அந்த குழந்தைய வந்து தாயை வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்த கீழே விட மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் சில பேர் திருமணமாகி ஆண்கள் வந்து திருமணம் ஆன ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சொன்னால் பூனை போட்டு, ஏண்டா தம்பி எப்படா வருவ, எப்போ வருவ, இப்படி தான் கேட்டுட்ருப்பாங்க. புருஷன் முன்னாடி பக்கத்தில் இருந்தால் கூட இவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, என் மகன், என் மகன், என் மகன்ட்டு. இது வந்து எப்படி தோஷத்தை உருவாக்கும் அப்படின்னா சொன்னால் அந்த பையனுக்கு வேணுங்கிற சுயமாக அவனால் எடுக்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த தாய் வந்து முன்னின்று எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. என் பையனுக்கு கொடுக்கணும், என் பையன் ஒன்று கேட்டான் அப்படின்னாச்சுன்னா அதை விற்று கொடுக்கறது, இதை கழட்டி கொடுக்க, இப்படியே கொடுத்து 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 அந்த பையனை வந்து எதுவும் தெரியாத அளவுக்கு அந்த பையனை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க இந்த அம்மா. இதுதான் அந்த குருசந்திரன். சரி, இது எப்படி தோஷமாக வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து பிற்காலத்தில் அது இவங்க அம்மா காலத்துக்கு அப்புறம் இந்த பையனால் வந்து தன்னிச்சையாக ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. எந்த விஷயம் செய்ய நினைச்சாலும் சரி, நம்ம எங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, என்னால் முடியலையே, எங்கள் அம்மா செய்ய எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, இப்போ என்னால் முடியலையே இப்படின்னு ஏங்க வைக்கும். இதுதான் குருசந்திர யோக தோஷம். குருவும் சந்திரன் சேர்ந்துருந்தால் தோஷம், யோகம் இல்லை. யோகம் வந்து அது வேறமே செய்யும். அதுதான் தாய் தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்களே, அதை கேட்டாலும் வாங்கி, இதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கேட்ட இந்த பையன் அழுதுட்டால் அவங்க அம்மா மனசு தாங்காது, கேட்குறப்போது அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பையன் தன்னிச்சையாக வந்து அவனால் எதுவும் செய்ய முடியாது. சரி, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு சிறிய பரிகாரமாக என்ன பண்ணலாம்? இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து குருவாயூர் வருஷம் ஒரு தடவை வந்து போய் சென்று போய் சாமி கும்பிட்டுவாங்க கோயில். இதுதான் சிறந்த பரிகாரம், குருவாயூர். சரிங்களா, குருவாயூர் புரிஞ்சிடுங்க. அவர் தான் உங்களுக்கு வந்து குருவாக இருந்து தாய்க்கு அப்புறம் குருவாக இருந்து உங்களை அவரை வழி நடத்துவார். அதுக்கு பேர் தான் குருவாயூர். இந்த கோயிலும் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குருசந்திர யோகம் மட்டுமே வேலை செய்யும், தோஷம் வேலை செய்யாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.